ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் ஆல்ரெடி வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு என்னென்ன பொருள் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோங்க பார்க்க அதாவது கண்டிப்பாவே பாருங்க இதுல வந்து தாய்ப்பாலோட சுரப்பு வந்து எந்த காரணங்களுக்காக குறையுது அப்படின்றத பார்க்க போகிறாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தாய்ப்பால் அப்படின்றது வந்து ஒரு குழந்தையோட அவங்களுடைய ஃபியூச்சர் ஹெல்த்துக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் அப்படின்றத மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து கண்டிப்பாக அது குடித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஏதாச்சும் டிசீஸ் அதாவது அவங்க ஏதாச்சும் வந்து நோய் தாக்குது கிருமி தாக்குது அப்படின்னா வந்து இந்த தாய்ப்பால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குங்க ஸோ வந்து அத்தகைய தாய்ப்பால் வந்து அதாவது டெலிவரி ஆயிட்ட அப்புறம் ஒரு சில பேருக்கு குறைஞ்சி போதுங்க அது வந்து என்னென்ன காரணங்களுக்காக வந்து குறஞ்சி போகுது அதாவது தாய்ப்பால் சுரப்பு வந்து குறையுது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து பிரெக்னன்சி டைமில் வந்து மதர் அவங்களுடைய அதாவது பேபியோட மதர் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து நல்லா ஊட்டச்சத்தான சாப்பாடு சாப்பிடாமல் இருந்தாலும் அவங்க வந்து நல்ல புரோட்டீன்ஸ் கேல்சியம் விட்டமின்ஸ்லாம் அதாவது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் அது மாதிரி நட்ஸ் வந்து நிறைய இருக்குங்களா ப்ரெக்னன்ட் டைம்ல இந்த பொருள்லாம் சாப்பிடணும் அப்படின்னு கண்டிப்பாக இருக்கலாங்க அந்த பொருளை அவங்க சாப்பிடாம ஓமிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பிரசவத்துக்கு அப்புறம் வந்து தாய்ப்பால் வந்து குறையுங்க செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து அவங்க உடம்புல வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஹார்மோனோட அளவு வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து தாய்ப்பாலோட சுரப்பு குறையுங்க மூன்றாவது விஷயம் வந்து என்னென்னால் ஒரு சில பேருக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு வந்து அவங்களுடைய அவங்களுடைய ரிலேஷன் அதாவது அவங்களுடைய பரம்பரை வழியாக கூட ஒரு சில பேருக்கு தாய்ப்பால் சுரப்பு வந்து குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து சிசேரின் ஆட்சி அப்படின்னா வந்து அவங்களால ரெண்டு மூணு நாளைக்கு வந்து எழுந்து உட்கார முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து அவங்களால பாப்பாவுக்கு பாலும் குடிக்க முடியாது இதனால் வந்து பாப்பா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்கள பாப்பாவை தூக்கி பிடிச்சி கொடுக்க முடியாததால் அவங்க வந்து அந்த பால் மார்பத்தில் வந்து பால் குடிக்காமல் இருப்பாங்க இது மாதிரி பால் குடிக்காமல் இருக்கிறதால அவங்க அந்த பால் குடிக்கணும் அப்படின்றது ஒரு ஹார்மோன் வந்து அவங்க உடம்புல வந்து உருவாகாததால இதனால நிறைய பேருக்கு வந்து பால் வந்து சுரக்காமிய போயிடுதுங்க இது கூட ஒரு முக்கியமான விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இது மாதிரி டைம்ல ஃபார்மலா மில்க் வந்து குழந்தைக்கு கொடுக்குறாங்க அப்படி ஃபார்முலா மில்க்கு கொடுக்குறப்போ அந்த தாயோட பால் வந்து மார்பகம் வந்து ரொம்ப கட்டியாயிருதுங்க அதாவது பால் மார்பு வந்து ஒரு குண் நீங்க டச் பண்ணி நீங்களே டச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிடும் அது மாதிரி கட்டி கட்டி ஆயிடுச்சுன்னா அது ஒரு ஒரு மாதிரி புளிப்புத்தன்மை ஏற்படுங்க அது வந்து குழந்தை வந்து குடிக்க மாட்டாங்க அது மாதிரி கட்டி கட்டியாக ஆயிடுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து தாய்ப்பால் சுரப்பு வந்து குறைஞ்சிடுங்க ஒரு சில பேருக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிறைய வியாதிகள் அதாவது ஒரு சில காச நோய் ரத்த அழுத்தம் அது மாதிரி இருந்துச்சு டயபெட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து டேப்லெட் சாப்பிட்றப்ப வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்கள் வந்து குறை பிரசவத்தில் வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க ஸோ பிரசவத்தில் குழந்தை பெற்றுக்கிறப்ப அவங்க பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து பாப்பா நார்மல் டெலிவரி ஆச்சு அப்படின்னா வந்து நார்மலாக அவங்க பாடி வந்து ரெடி ஆயிடுங்க பாப்பா வெளியே வந்த உடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்க வந்து உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸும் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிடும் இதே சிசேரியன் ஆச்சு அப்படின்னா ஒரு மூணு நாள் கழிச்சு வந்து ரெடி ஆயிடுவோம் இதே பிரசவம் ஆச்சு அப்படின்னா வந்து அவங்க பாடி வந்து இப்போ நைன்த் மந்த் வர வேண்டிய பேபி செவன்த் மந்த்திலே வந்துருச்சு அப்படின்னா வந்து அவங்க பாடி வந்து தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ரெடி ஆகவே ஆகாதுங்க ஸோ அந்த டைமும் வந்து தாய்ப்பால் வந்து குறையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நாற்பது வயசு ஆயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்ற ரொம்ப ஏஜ் ஆகிட்டு கல்யாணம் பண்ணி அவங்க குழந்தை பிறந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா வந்து கர்ப்ப காலத்தில் அதாவது ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குழந்த வந்து பிறந்த அப்புறம் வந்து அவங்க சரியாக தூங்க மாட்டாங்க குழந்தை வந்து தூ குழந்தை எப்போ தூங்குதோ அந்த டைம் நீங்களும் மேக்ஸிமம் முடிஞ்ச ரிலாக் தூங்குணுங்க அப்படி நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா அப்படி தூங்காமல் ஒரு மாதிரி மன மனழுத்தத்தில் இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு தாய்ப்பால் குறையுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காரணங்கள் கூட இருக்குங்க என்ன வந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் வந்து ரொம்ப நேரம் தூங்கும் அதாவது குழந்தைங்க வந்து சில பொம்பளை குழந்தைங்க வந்து பிறந்த உடனே வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப நேரம் தூங்குவாங்க ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க தூங்குறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பால் கொடுக்கலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு பாலோட அளவு வந்து கட்டி போயிடும் ஸோ இது கூட தாய்ப்பால் குறை அது குறைவாகிறதுக்கு நிறைய சான்ஸஸ்ங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக வந்து இந்த இந்த சுச்சுவேஷனில் வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்க குழந்தையும் பிறக்கிறாங்க வெயிட் அதிகமாக இருக்க குழந்தையும் வந்து வெயிட் அதாவது குழந்தையோட எதை அதிகமாக பிறக்கிறாங்க கம்மியாகவும் பிறக்கிறாங்க வெயிட் குறைவான இடையில குழந்த பிறந்தால் அந்த குழந்தை வந்து தாய்ப்பால் உறிஞ்சி குடிக்கணும் அப்படின்ற ஒரு 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 அந்த அவங்களுக்கு தெரியாததால் இதனால் கூட தாய்ப்பாலோட சுரப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுங்க முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா வந்து கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு பெண் வந்து தான் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது டென் கேஜி வந்து மேக்ஸிமம் வந்து இன்க்ரீஸ் ஆங்க இல்லைன்னா ஒரு டுவெல் கேஜி கூட இன்கிரீஸ் ஆகலாம் அதுக்கும் அதிகமாக வந்து அந்த லேடிஸ் வந்து அந்த கர்ப்பிணி பெண் வந்து கர்ப்ப காலத்தில் வெயிட் அதிகமாக போடுறாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்க ஆஃப்டர் டெலிவரி வந்து வந்து அந்த அதுக்கு அதிகமாக போட்டாங்கன்னா அது வந்து அவங்க அவங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு அர்த்தங்க அந்த மாதிரி அவங்க வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிறதால ஆஃப்டர் டெலிவரி வந்து அவங்களோட தாய்ப்பால் குறைக்கிறதுக்கு அதாவது தாய்ப்பால் குறை அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிடுங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு அது வந்து நான் ஓரளவு சொல்லிடுவேன் என்ன அப்படின்னா வந்து குழந்தைங்க வந்து தாய்ப்பால் குடிக்கிறப்ப நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டமும் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்றதுக்காக அவங்க தாய்ப்பால் குடிக்கிறப்போ ஒரு சில பொருட்கள் சாப்பிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட அது வந்து தாய்ப்பால் விதத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் பாப்பாவுக்கு தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா டாக்டர் சொன்ன டேப்லெட்ஸ் தவிர மற்றபடி உங்களுக்கு தலை வலிக்குது உங்களுக்கு ஃபீவர் வருது அப்படின்னு டாக்டரோட அறிவுரை இல்லாமல் எந்த ஒரு டேப்லெட்டும் எடுத்துக்கக்கூடாதுங்க அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக தாய்ப்பால் குறைப்புக்கும் அதுவும் ஒரு முக்கியமான காரணங்க ஒரு சில பெண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டாக்டரோட அறிவுரை இல்லாமையே நீங்கள் ஒரு சில பொருட்கள் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து அதாவது டாக்டர் வந்து சொன்னதை மறந்து ஒரு சில பொருட்கள்லாம் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க சோ அந்த காரணத்துக்காகவும் கண்டிப்பா வந்து தாய்ப்பால் சுரப்பு வந்து கம்மியாயிருந்துங்க அது மட்டும் இல்லாம குழந்தை வந்து எந்த அளவு வந்து உங்க மார்பகத்தை வந்து சர்வ் பண்ணி குடி அதாவது உறிஞ்சி குடிக்கிறாங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகமாக சுரக்கும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க டெலிவரி ஆன கொஞ்ச நாள் வந்து அவங்களுடைய மார்பகம் வந்து ரொம்ப கனமா இருக்கும் அதாவது பால் இருக்கிறது வந்து உங்களுக்கு கிளியரா தெரியும் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து மார்பகத்துல வந்து பால் இல்லாத மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க என்ன நினைப்பீங்க நான் எனக்கு பால் அளவு குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பேன் அப்படிலாம் கிடையவே எங்கள் பாப்பா வந்து எந்த அளவு பாலை வந்து உறிஞ்சி குடிக்கிறாங்களோ உங்க மார்பகத்துல அந்த அளவு வந்து பாப்பா வந்து உங்களுடைய பாலோட வீதம் வந்து அதிகரிக்கும் சோ நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா எனக்கு வந்து பால் வந்து சரியா வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பால் கொடுக்காம விட்டுடுறாங்க இந்தந்த காரணங்களுக்காக கூட கண்டிப்பா வந்து தாய்ப்பால் சிறப்பு வந்து கம்மியாயிடுதுங்க ஸோ கண்டிப்பாக இந்த மேலே சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு எல்லோரும் வந்து ஆறு மாதம் தான் சொல்கிறாங்க ஆறு மாதம் கூட வேணாங்க நீங்கள் மேக்ஸிமம் ஒன் இயர் வந்து குழந்தைங்களுக்கு பால் கொடுங்க ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இயற்கை கிடைக்கிற ஒரு விஷயத்தை நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணணும் அதுவும் நம்ம குழந்தைக்கு நல்லதுன்றப்போ ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்ன்றப்போ அதை ஸ்டாப் பண்ணாதீங்க ஒரு சில பெண்கள் வந்து நம்ம வெயிட் வந்து அதிகமாயிரும் அது பாப்பா வந்து தாய்ப்பால் குடிச்சான்னு கூட சொல்லுவோம் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க பாப்பா உங்களால் உங்கள் கிட்டேருந்து எந்த அளவு பாப்பா வந்து உறிஞ்சி குடிக்கிறவங்களோ அந்த அளவு உங்களுடைய வெயிட் கூட டிக்ரீஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து தாய்ப்பால் அவாய்ட் பண்ணுங்க பண்ணாமல் உங்க பாப்பாக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக்கை போடுங்க அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்